Hello friends, welcome all. Ellarum eppadi irukkeenga? Indha video la nama Shine 2022 model la update panni kudutha combi braking system pathi dhaan paaka porom. Idhu vandu oru full explanation dhaan. Idhu skip pannama paarenga. Indha upgraded combi braking system eppadi work aagudhu, enna enna change pannirukanga abdingiradhaiyum indha video la paathu therinjikka porom. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த 2022 மாடல் ஷைன் தான். ஷைன் ஆகட்டும், எஸ்பி ஷைன் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து மாற்றிருக்காங்க. அதில் டேங்க்கில் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பிரேக்கிங் சர்வீஸ்லாம் வந்து கான்டாக்டில் தான் விடுங்கிற மாதிரி. 2021 மாடலில் டுவல் பாட் கேலிப்பர்ஸ் வந்து டுவல் ஹோஸ் சிஸ்டமோட கொடுத்துருந்தாங்க காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே 2022 மாடலில் சிங்கிள் பாட் கேலிப்பர், அப்புறம் வந்துட்டு ஒரு சேஞ்ச் சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த வீடியோட லேட்டர் பார்ட்டில் சொல்கிறேன் நான். சிங்கிள் பாட் கேலிப்பரை பொறுத்தவரை டுவல் பாட் கேலிப்பர் அளவுக்கு இருக்குமானு கேட்டிங்கன்னா இருக்கும். ஏன்னா வந்துட்டு காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தவரை அது நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப சிங்கிள் பாட் தான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இன்னொரு சிலிண்டர் வந்துட்டு ரியர் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப 30% அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2021 மாடல். இதில் அந்த டிஸ்க் ஹோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வரும். ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட் கேலிப்பர் வந்து ஆக்டிவேட் ஆகும். இன்னொரு கேபிள்ஸ் வந்து த்ரூ அவுட் டேங்க்குக்கு இன்டர்மீடியட்டில் போயிட்டு ரியரில் இருக்க ரியர் பிரேக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மாஸ்டர் சிலிண்டரில் வந்துட்டு ஜாயின் ஆகும். இதுதான் அந்த ப்ரொசீஜர். நீங்கள் ரியர் பிரேக்கப் நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த மாஸ்டர் சிலிண்டர். நீங்கள் ரியர் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து ஆயில் ரிசர்வாயிலேருந்து ஆயில் சப்ளை ஆகி இது வந்து இது வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் மூலியமாக ஒர்க் ஆகுது. 2021 மாடல் பேசிக்காக சொல்ல போகணும்னா இப்போ வந்துட்டு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து மெக்கானிக்கல் டைப்பில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டும் எப்படி எஃபெக்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு அப்கிரேட்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க 2022 மாடல் வந்துட்டு அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் டோரில் இருக்கீங்களா, அதுதான் விஷயமே இருக்குது. அந்த இதில் வந்துட்டு மாஸ்டர் செலன் இருந்துச்சு. இப்போ இந்த ரைட் சைட் டோரை வந்து ஸ்க்ரூ ப்ரொவிஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டோர்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணதுமே இன்னும் ஒரு சின்ன பிளாக் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மெக்கானிக்கல் லிவர் சிஸ்டம் இருக்குங்களா, அது வந்துட்டு இப்போ அதையும் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த 2021 மாடலில் மாஸ்டர் சிலிண்டர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு ரியர் பிரேக் பெடலில் வந்து ஒரு லிவர்ஸோடு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ் ஒரு பிரேக் கேபிள் ஒன்று இந்த லிவர்லேருந்து கனெக்ட் ஆகி ஃப்ரண்ட்டு மாஸ்டர் சிலிண்டருக்கு போகும். இதுதான் இந்த மெத்தடு. நீங்கள் ரியர் பிரேக்கை அப்ளை பண்ணுறப்போ 30% இதுலேருந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் அப்ளை பண்ணுறப்பல இப்போ வந்து நீங்கள் ரியர் பிரேக் 100% பிடிக்கும், ஃப்ரண்ட் பிரேக் வந்து 30% அப்ளை ஆகும். இந்த காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் ஒர்க்கிங் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2021 மாடலில் ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மெயின்டெனன்ஸு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் மாஸ்டர் சிலிண்டர் 2 வருஷம் கழித்து ஒரு 2500 அங்கே மாதிரி மாற்ற வேண்டி இருக்கும். இந்த இதை பொறுத்தவரை அப்படி செலவு ஒன்றும் வைக்காது. காஸ்ட் கட்டிங்காகவே கூட ஹோண்டாவை கொண்டு வந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வந்துருச்சு. இப்போ இவங்க 2022 மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. இது ரீஅப்லோட் வீடியோ தான். அந்த இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் சரி இருக்காது, அதனால் இன்னொரு வாட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சிங்கிள் பாட் கேலிப்பர் எப்படி எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் கைஸ். உங்கள் பிரேக்கிங் கான்ஃபிடென்ஸ் இது ரொம்பவே எடுத்து தரும். உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்னு தரும். பிரேக்கிங் சிஸ்டம் நல்லாவே இருக்கும். ஷைனை பொறுத்தவரை எஸ்பி ஷைன்லையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பாட் கேலிப்பர் வந்து ஃப்ரண்ட்டில் 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது சொல்லமாக வந்துட்டேன். ரெண்டு போத் ட்ரம் வேரியண்ட் அப்புறம் டிஸ்க் வேரியண்ட் ரெண்டுக்குமே இந்த இது எடுத்து வந்திருக்காங்க கைஸ். இதெல்லாம் தான் அந்த ஒரு சேஞ்சு. வேறு பிரேக்கிங் பற்றி எந்த சேஞ்ச் கொண்டு வந்தோம் இல்லை. பழசில் வந்துட்டு ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கும், இதில் வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரம் வேரியண்ட், அதிலே டூவல் கேபிள்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது கேபிள் வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு ரைட் சைட் டோரில் அந்த லீவரோட மெக்கானிக்கல் லீவரோட வந்து கனெக்ட் ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். நான் இதுவரை எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கக்கூடியது தான். ஒன்லி வந்து இங்கே காஸ்ட் கட்டிங்காக இதை எடுத்து வந்திருக்காங்க. மெயின்டெனன்ஸும் நீங்கள் ஃபியூச்சரில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லீவர் சிஸ்டம் ரொம்ப நாள் எடுத்து 2-4 இயர்ஸ் கூட வரும். ஏன்னா மெக்கானிக் ஹைட்ராலிக் சிஸ்டத்தை பொறுத்தவரை எஸ்பி ஷைன்லையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த எஸ்பி ஷைன் கம்பேரிசன் வீடியோ ஒன்று ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன், அது மேலே ஐகார்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷைனோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் 2022 மாடலோட இதுவும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart.
heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever.